புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்ன்றத ஒரு விருக்கோட ஸ்டார்ட் பண்ணலான்றோம். ஒரு பழமொழி, பாம்பு எடுத்தா படையை நடக்குமா. பாம்பை எடுத்தா இல்லை, பாம்பை பார்த்தா படை எடுத்தா நடங்கும். ஒரு விருக்கு கொடுக்கணும்ல, அதான் எடுத்தா அப்படின்னு வந்து அண்டர்லைன் செஞ்சுக்கணும். பழமொழி சொல்லிங்க, பழமொழியை திருப்பி சொல்றீங்க. ஒரு பஞ்ச் டைலாக நான் சொல்றேன். பாம்புக்கும் சாம்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? பாம்பு போட்டா வாயில நடம் வரும், சாம்பு போட்டா தலையில நடம் வரும். யாருக்கும் தெரியாத விஷயம் வருது. ஆமா, கதைக்குறோமா? அதெல்லாம் ஐலாண்ட்னா என்ன? அரியர் பாஸ் பண்ணிட்டேன்னு கடல் சுத்தி தீவு கூட சேர்ந்து சேர்ந்து நடுத தீவு சுத்தி கடல் இருக்கும், அதான் ஐலாண்ட் அப்படின்னு போங்க. அதுவும் இப்ப நம்ம சாதாரண தீவை பத்தி பார்க்க போறதுல, பாம்பு தீவு, ஸ்னேக் ஐலாண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸ்னேக் ஐலாண்ட் எங்கன்னா வந்து பிரேசில்ல இருக்கு. பாம்பு தீவு அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றாங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் ஸ்னேக் ஐலாண்ட் பேர் என்னன்னா எதுக்காடா கொய்மடா கிரேடு. இந்த இடம் வந்து பிரேசில் இருக்கு, அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒன்னுல இருந்து 5 பாம்பு வரை கரெக்டா இருக்கும். நாங்க என்ன இருக்குமா இல்ல இப்படியா 5 பாம்பு இருக்கும் நாங்க. மாமா 6 இன்ச் 8+. இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எங்க இருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷன், இந்த ஸ்டேட் ஆஃப் சவோ பாவோல இருக்கு. இந்த தீவுல மக்கள் வாழ தகுதியான இடம் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. தெய்வமே தெய்வமே, ஸ்னேக் ஐலாண்ட்ல புதையலும் நிறையா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க புதையல் இருக்கு தெரியும், சேனல்ல போட்டாயே பார்த்தேன். ஓகே, டிஸ்கவரி சேனல் தான். இப்படி சொல்லக்கூடாதா? ஐயோ, சில வருஷங்களுக்கு முன்னாடி அங்க நடந்த ரெண்டு இன்சிடென்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபிஷர்மேன் வாழைப்பழம் பறிக்கிறதுக்காக போயிருக்காரு. போன மனுஷனை பாம்பு போட்டுருச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக போட்ல ஏறி தப்பிக்க போக அந்த போட்லேயே ரத்த வெள்ளக்காடாகி அவர் செத்துருக்காரு. அந்த மனுஷனுக்கு பாம்பு இருக்குன்னு கூட தெரியாம அந்த வாழைப்பழம் தான் முக்கியம் சொல்லி போய் உயிரை விட்டுருக்காரு. வாழைப்பழிக்கப்பட்ட இடம் கிடைக்காத அவனுக்கு அங்க போய் தான் பிரிக்கணும் அவனுக்கு. அதான இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, அங்க ஒரு லைட் ஹவுஸ்ல ஒரு குடும்பம் வந்துருக்காங்க. ஐ மீன் லைட் ஹவுஸ் ஆபரேட்டர். அந்த ஆபரேட்டர் வீட்டுல நைட்டு தூங்கும் போது ஜன்னலை திறந்து போட்டு தூங்கிட்டாங்க. காடா இருக்கவங்க ஜன்னலை திறந்து போட்டா நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து வரணும்னு வச்சிருக்காங்க. ஆனா வந்தது காத்து கிடையாது, பாம்பு வந்த வேகத்துல இருக்கிற குடும்பத்தையே கொண்டு போட்டுருச்சு. ஸ்னேக் ஐலாண்ட்ல 1999 லைட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது வந்து என்னது, இந்த லைட்லாம் எரியுங்க, அது பண்ணது கலங்கரை கலங்கரை உலகம் லைட் ஹவுஸ் அதை நிறுவனாங்க சரிங்களா. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 1985 வந்து அந்த இடம் அந்த லைட் ஹவுஸ் செத்துப்பிட்டது. பாம்பு கூட இங்க நிறையவே இருக்கு. அதை நம்ம அழிக்க கூடாது, காக்கணும். அதுக்காண்டி அதை போய் சீண்டக்கூடாது, சீண்டுனா செஞ்சிடும். இந்த கோல்டன் லான்சாண்ட்னு சொல்றேன்ல, தங்க மண்டை,
தங்க மண்ட பாம்பு பெரியா கோல்டு மேட்ச். இந்த இடத்துல வந்து ஒரு 2000-4000 கிட்ட பாம்பு அந்த அந்த வகையான பாம்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கோல்டன் லான்செட் பாம்பு பிரேசில்ல இருக்க 90% பாம்பு கடிக்கு இந்த பாம்பு தான் காரணமாவே இருக்கு. இந்த பாம்பு வேட்டையாடுற காண்டி நிறைய வேட்டையாடுறாங்களும் புதையில வேட்டையாடுற நிறைய பேர் வராங்க. அதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா பிரேசில் யூனிட் என்ன பண்றாங்கன்னா இங்க ஒன்னு சயின்டிஸ்டும் பிரேசில் நேவி இருக்காங்களா அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, வேற யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அதை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலா அங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸ்னேக் ஐலண்ட் சாவோ பாவோல இருந்து 93 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இந்த இடம் வந்து மொத்தம் சுற்றுலா பார்த்தபோது 430,000 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ பெரிய இடம் பார்த்துக்கோங்க. இதே இடம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், ஸ்டேட் லேண்ட் போட்டு விற்றுருவாங்க. இந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க பட்டா போட்டு ஆள் ஒரு இந்த பட்டா நேர்த்துக்கோ அந்த நடுவில் இங்கே பாம்பு இருக்கிறனால தான் அமைதியாக இருக்கானுங்க. ஏன்னா இங்கே ஸ்டேட் இடத்த போட்டு விற்றுருப்பாங்க நம்ம அவ்வளோ நடந்துச்சு. அந்த இடமாச்சும் 100 வருஷம் தலைமுறைகளுக்கும் தாண்டி அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்னேக் ஐலாண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 தூரத்தில் ஒரு பாம்பு இருக்குன்னா உங்கள் சாவு 3 தூரத்துக்கு அப்புறம் இருக்குன்னு அர்த்தம். அதையே என்ன மீன் பண்ணி சரி நானும் போட வரேன், நீங்கள் அப்புறம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் செத்தாலும் உனக்கு புரிய கொண்டு போய் தான் சாவேன். அதே நமக்கு முன்னாடி ஒரு 2 தூரத்தில் ஒரு பாம்பு இருக்குன்னா நம்ம 3 ஸ்டெப் அடிக்கணும்னு செத்து போயிடுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு கதை சரிங்களா. இப்போ நம்ம அந்த பாம்பு தீவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா போகிறோம்ண்ணா? ஆமாம் போகிறோம். ஜோசியர் டைம் பாரு. ஓகே இப்போ பாருங்க, இங்கே எல்லாத்துக்கான கடவுள் திதா போடாது.